போலியான ஆர்டிபிசிஆர் சான்றிதழ் உருவாக்கி சோதனை சாவடி வழியாக அதிகமானவர்கள் மாவட்டத்திற்குள் கடந்து வருகின்றனர். கம்பமெட்டு சோதனை சாவடியில் சட்டவிரோதமாக கடக்க முயன்ற 4 பேர் பிடிபட்டனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் போலியான சான்றிதழ் உருவாக்கி கொடுக்கும் 2 இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இடுக்கி மாவட்டத்தின் எல்லை பஞ்சாயத்துகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சோதனை சாவடிகள் மையமாக வைத்து பரிசோதனைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து போலியான கொரோனா நெகட்டிவ் சான்றிதழுடன் கம்பமெட்டு சோதனை சாவடி வழியாக கேரளத்திற்குள் கடக்க முயற்சித்த 2 பேரை காவலர்கள் பிடித்தனர். தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் செய்து ஒவ்வொரு பாசும் பரிசோதனை நடத்திய பின்பே இவர்கள் சோதனை சாவடி வழியாக கேரளத்திற்குள் கடத்திவிடப்படுகின்றனர். இதை தெரியாமல் வந்தவர்கள்தான் காவலர்களிடம் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் போலியான சான்றிதழ் உருவாக்கி கொடுத்த 2 பேரை கம்பம் மற்றும் பண்ணைபுரம் போன்ற பகுதிகளில் இருந்து கம்பமெட்டு காவலர்கள் கைது செய்தனர். உத்தமப்பாளையத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார், முருகன், கம்பம் நார்த்தை சேர்ந்த விஜயகுமார், பண்ணைபுரத்தைச் சேர்ந்த வேல்முருகன் போன்றவர்கள்தான் கைது செய்யப்பட்டது. கம்பமெட்டு செக் போஸ்ட் வழி கடந்து போகாமல்லதான நிலவிலுள்ள. அப்போ இவர் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நடத்தியோ இல்லை வாக்சின் எடுக்கையோ செய்யாது வியாஜமாய்ட்டு உண்டாக்கிய ஆர்டிபிசிஆர் சர்டிஃபிகேட்டுமாய்ட்டான கம்பமெட்டு செக் போஸ്റ്റ് வழி கடക്കാൻ ശ്രമിച്ചത്. ആദ്യ ഒരാളെയാണ് പഠിക്കുന്നത്. അപ്പൊ നമ്മളതിന്റെ തമിഴ്നാട് മെഡിക്കൽ കോളേജിന്റെ ആപ്പുണ്ട്. ആ ആപ്പ് വഴി പരിശോധിച്ചതിലാണ് ഇത് വ്യാജമാണെന്ന് കണ്ടെത്തിയത്. குற்றவாளிகளிடமிருந்து 2 கம்ப்யூட்டர்களும் 2 மொபைல் போன்களும் பிடிக்கப்பட்டது. கேரளத்திலும் சட்டவிரோதமாக ஆட்களை கடத்தி விடுவதற்கும் ஏஜென்ட்கள் உள்ளதாக காவலர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இவர்களுக்காக வரும் நாட்களில் விசாரணை நடத்தப்படும். சம்பவத்தை குறித்து தமிழ்நாடு காவலர்களும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நியூஸ் பியூரோ, குமுளி.